அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வருகையை பதிவு செய்வதற்கென்று உருவாக்கப்பட்ட டிஎன்ஏசிடி அட்டண்டன்ஸ் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வருகையை எப்படி பதிவு செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் அப்படிங்கிற இடத்துல டிஎன்ஏசிடி அட்டண்டன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் இரண்டாவதாக டிஎன்ஏசிடி அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அபவுட் திஸ் ஆப்பில் வந்து த அட்டண்டன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஆல் ஸ்டாஃப்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. வெர்ஷன் வந்து 1. ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் மேலே வந்து உங்கள் ஸ்கூலோட யூடேஸ் கோடு டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து டுடே ஸ்டேட்டஸ், ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் எஃப்என், ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ், ஓவரால் மார்க்கிங் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். சைடில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து 0 இருக்கும். மேலேயே வந்து ஒரு சிங்க் ஏரோ கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சிங்க் ஆயிரும். இதுக்கு முன்னால் வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனியாக சிங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது டுடே ஸ்டேட்டஸ், ஸ்டாஃப் லிஸ்ட்டு, ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம்னா தனித்தனியாக சிங்க் பண்ணுவோம். இப்போ இந்த ஆப்பில் வந்து ஒரே ஒரு சிங்க் பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம்னாலே நமக்கு ஆல் டீட்டெயில்ஸ் வந்து சிங்க் ஆயிரும். இப்போ இந்த சிங்க் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த சிங்க் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் டுடே ஸ்டேட்டஸ்க்கு நேராக டிஃபால்ட்டாக ஃபுல்லி ஒர்க்கிங் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணால் மட்டும் அந்த டுடே ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லி ஒர்க்கிங், ஃபுல்லி நாட் ஒர்க்கிங், பார்சியலி ஒர்க்கிங்னு இருக்கும். இது டிஃபால்ட்டாக வந்து ஃபுல்லி ஒர்க்கிங் தான் இருக்கும். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டே லீவ் விடுறாங்க அப்படின்னா அதை வந்து சிஓ ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லி நாட் ஒர்க்கிங்னு போட்டுருவாங்க. ஸோ நம்ம ஸ்கூல்லேருந்து எதுவும் பண்ண வேண்டியதில்லை. டிஃபால்ட்டாக டுடே ஸ்டேட்டஸ் வந்து ஃபுல்லி ஒர்க்கிங் தான் இருக்கும். அதுக்கீழே வந்து ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ், இது வந்து இப்போ பழைய இதில் வந்து ஒரே டைம் தான் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் போடுவோம். இப்போ இந்த ஆப்பில் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் ரெண்டு டைமும் நம்ம ஸ்டாஃப் அட்டண்டன்ஸை வந்து பதிவு செய்யணும். அதனால தான் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் ஃபார்னூன் இருக்குது. நீங்கள் ஃபார்னூன் போட்டிங்கன்னா தான் ஆஃப்டர்நூன் உங்களால் அட்டண்டன்ஸ் பதிவு செய்ய முடியும். இப்போ ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் லிஸ்ட் டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு ஸ்டாஃப் நேரம் டிஃபால்ட்டாக ப்ரெசென்ட் தான் இருக்கும் பழைய ஆப் மாதிரியே. ஏதாவது டீச்சர் லீவ் அப்படின்னா மட்டும் ப்ரெசென்ட் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஒன் டே சிஎல், ஆஃப் டே சிஎல், ரிலீஜியஸ் ஹாலிடே, இஎல், எம்எல், லாஸ் ஆஃப் பே, அன்யன் லீவ், மெட்டர்னிட்டி லீவ், ஸ்டடி லீவ், ஸ்பெஷல் சிஎல், அன்ஆத்தரைஸ்ட், அதர்ஸ்னு இவ்வளோ ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது லீவுக்கான ரீசன்னா செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கேன்சல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடின்னு வந்திருக்கும். மறுபடியும் டச் பண்ணிங்க அப்படின்னா ட்ரைனிங், அடப்டேஷன், பெர்மிஷன், நாட் அப்ளிகபிள், இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த டீச்சர் வராதுக்கான காரணம் இருந்ததுன்னா அதை அந்த டீச்சருக்கு மட்டும் டச் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக ப்ரெசன்ட் தான் இருக்கும். அது கீழே வந்து லோக்கல் பாடி ஸ்டாஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, உள்ளாட்சி அமைப்பின் சுகாதார பணியாளர் பள்ளிக்கு வராவிடனும் வரவில்லை என்ற தகவலை பதிவு செய்திட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சுகாதார பணியாளர் வரலை அப்படின்னாலும் இந்த நோங்கிற இடத்துல எஸ்என் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் லோக்கல் பாடி ஸ்வீப்பர் ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுல 0, சானிட்டரி ஒர்க்கர் ப்ரெசன்ட்டுங்கிறதுல 0 போட்டுட்டு நம்ம சேவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வரலைனாலும் 0 போடணும். வந்திருந்தாங்கன்னா எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்க நம்பரை போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கீழே வந்து டோட்டல் ஹவர்ஸ் ஒர்க்குட் பை ஸ்வீப்பர் டுடே அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாங்களோ அந்த டயத்தை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் ஒன் சிங்க் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்க்கான அந்த அட்டண்டன்ஸ் வந்து பதிவாயிரும். ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் அடுத்து ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸை பொறுத்த அளவுக்கு அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ் தான் அட்டண்டன்ஸ் போடணும். ஹெச்எம் வந்து ஏதாவது கிளாஸ் டீச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கூல் லாகின்லேயே வந்து அட்டண்டன்ஸ் பதிவு செய்யலாம். அதே போல் ஏதாவது வராத டீச்சர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஹெச்எம் வந்து இந்த ஸ்கூல் லாகினில் அட்டண்டன்ஸ் போடலாம். இப்போ டைரெக்டாக கிளாஸை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். முதல்ல இருக்கக்கூடிய ஆப்பில் வந்து ஒவ்வொரு கிளாஸாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிங்க் பண்ணுவோம். இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் டைரெக்டாக கிளாஸை கிளிக் பண்ணாலே அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது.
ஸ்டூடெண்ட்ஸ்லேயே அதே மாதிரி தான் ப்ரெசன்ட் இருக்கும். ஆப்சண்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் டச் பண்ணிங்கன்னா ப்ரெசண்ட்டுங்கிறது ஆப்சண்ட்டாக மாறிடும். அடுத்ததாக லாஸ்ட்டாக ஓவரால் மார்க்கிங் ஸ்டேட்டஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஹெச்எம்ஸ் வந்து அப்பப்போ பார்த்துட்டு எந்த கிளாஸ் வந்து அட்டெண்டன்ஸ் போடலையோ அதை வந்து அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி 100% அட்டெண்டன்ஸை வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த ஓவரால் அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஓவரால் அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் போனீங்கனாலே எந்தெந்த கிளாஸ் மார்க் ஆகிருக்கோ அது மட்டும் க்ரீன் கலராக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்கூல் லாகினில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அடுத்து டீச்சர் லாகினை யூஸ் பண்ணி எப்படி மாணவர் வருகையை போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லாகவுட் பண்ணிடுங்க. லாகவுட் பண்ணிவிட்டு மாணவர் வருகையை பதிவு செய்வதற்கு வகுப்பு ஆசிரியர்கள் உங்களுடைய 8-digit யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா மேலே வந்து உங்களுடைய நேம் வந்திருக்கும். கீழே வந்து டுடே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல ஃபுல்லி ஒர்க்கிங்னு இருக்கும். ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறதுல டோட்டல் ப்ரெசன்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். நீங்கள் உங்கள் நேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிங்க் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோடிங்னு வரும். லோட் ஆகிட்டு இந்த மாதிரி டோட்டல் அப்படிங்கிறதுல உங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட அந்த டோட்டலும் ப்ரெசன்ட் ஆப்ஷன்ட்டும் வந்திருக்கும். அதில் 00 இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய கிளாஸஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கிளாஸை செலக்ட் பண்ணிங்க, அடுத்த செக்ஷன் அதே செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த கிளாஸ் அண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு மேலே வந்து டோட்டல் எத்தனை பேர், அதில் பாய்ஸ் எவ்வளோ, கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் காட்டும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக டீஃபால்ட்டாக ப்ரெசன்ட் இருக்கும். நீங்கள் யாருக்கு வரலையோ அவங்களுக்கு மட்டும் ஆப்சண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் சிங்க் கொடுத்துடலாம். சேவ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் பண்ண கிளாஸ்க்கு வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த கிளாஸ் வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் பதிவு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத. இதே போல் வகுப்பு ஆசிரியர்கள் உங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து இந்த டிஎன்எஸ்சிடி அட்டெண்டன்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி அட்டெண்டன்ஸ் பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி.